வணக்கம். ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். எந்த இடத்துல போய் நிற்கிறதுன்னு தெரியாமல், எது நம்மளோட இலக்கு அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டம் வந்துட்டு எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கை எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல. ஆனால் எல்லாருமே ரொம்ப வேகமாக ஓடுறோம். என்ன பந்தயத்தில் ஓட விட்ட குதிரை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஓடுற வேகத்தை பார்த்தா எங்கே போய் நிற்பாங்க, எங்கே போய் இடிச்சுட்டு நிற்பாங்கன்னே தெரியல. கூட ஓடுறது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு வருது இல்லை. முன்னாடி எல்லாம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எல்லாருமே சேர்த்து ஜெயிச்சு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணுது. காரணம், ஒரு குடும்பத்தில் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க, மற்றவங்க துக்கமாக இருக்காங்கன்னா அந்த காலத்தில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விருப்பப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்மளையும் கேட்டு பார்த்துக்கணும். ஆமாம், பொதுவாக நம்ம சந்தோஷம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, தன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு கவலையாக இருக்கும்போது நான் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோன்னா அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், மற்ற மனுஷங்களோட மனசை புரிஞ்சிக்காத தன்மை நமக்குள்ளே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறதோ, ஒரு வெற்றி அப்படிங்கிறதோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் அரவணைச்சு அதில் நானும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்துட்டு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் எத்தனை பேர் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதும், எத்தனை பேர் அதனால் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நடத்துறது தான் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே கூடி சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு சுற்றுச்சூழ்நிலை, அந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு ரொம்பவே அருவறுக்கத்தக்கதாக இருக்கும் அப்படிங்கிறதா ஒன்று. நம்ம தாத்தா அல்லது நம்ம பாட்டி வாழ்ந்த காலத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கங்களேன். கூட்டு குடும்பம் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமான ஒரு அமைப்பில், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெரியவங்க கிட்ட ஒரு ஆலோசனையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அதன்படி ஒரு அறிவுரையின் படி நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது எதுவுமே தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கும் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, கூட்டு குடும்பங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது. நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கே தோணும், நான் செய்கிறது சரி நான் செய்கிறது தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் அதில் துணிஞ்சு நம்ம அடுத்த முடிவை எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இது தப்புன்னு நம்ம மனசுக்கு தோணுனாலும் பரவாயில்ல, நம்ம செய்வோம் அப்படின்னு செய்வோம். என்ன காரணம் அப்படின்னா, போட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு, அது எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அது இல்லாமல் இருந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆரோக்கியமான போட்டிகள் வரவேற்கப்பட வேண்டியவை. ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அண்ணன் தம்பி வாழ்கிறாங்க அப்படின்னா, முதல் வருஷம் வந்துட்டு ஒரு டேர்ன் ஓவர் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் என்னோட அதிகமாக சம்பாதிச்சிருக்காரு, நான் நல்ல வழியில் இன்னொரு 1 ரூபாய் அவரை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சா அது ஆரோக்கியமான போட்டி. அவரை நான் சம்பாதிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு அது நல்ல விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கும் தெரியும். இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறது நம்ம மனசு மட்டும்தான். ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்த வந்து மிஸ் பண்ணிடுறோம். லைஃப்னா என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்படிப்பட்ட இயற்கையான ரம்யமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது, பார்க்க வேண்டிய விஷயங்கள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. வி ஆர் லைக் அண்ட் ஹார்ஸ், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும், அல்லது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி நம்ம என்றைக்குமே யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. அவங்களோட உணர்வுகள் என்ன, அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன அவங்களுக்கு பண்ண முடியுங்கிறத யோசித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கும் போதே நம்ம வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போயிடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்கிற விஷயம். காரணம், ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அம்மா சாப்பாடு செய்கிறாங்க அப்படிங்கும்போது குறை சொல்லாமல் சாப்பிட்ற பசங்க ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் பார்த்தோன்னா அந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு மனதார சொல்கிற பசங்களும் அல்லது பொண்ணுங்களும் ரொம்ப கம்மியாகிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. வாழ்க்கையில் ஒவ்வொரு பர்சனும் அல்லது ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு நினைவு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம இதை சாதிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிற தேடல் இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கியே போகிறோம்.
ஆனா தேடிக்கிட்டே எத்தனை பேர் தங்க வாழ்க்கையை துளைச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சரியான பாதையில எதையுமே தேடுறதில்லை. ஏன் அவங்க சரியான பாதையில தேடுறதில்லை அப்படின்னா, சரியான அறிவுரைகள் கூறுறதுக்கோ அல்லது சரி வழிகாட்டுறதுக்கான ஆட்கள் அங்கே இருக்கிறதில்லை அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம யாரையுமே நம்புறதில்லை. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையோட அச்சாணியா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எந்தெந்த விஷயத்துல நம்பலாம், எந்தெந்த விஷயத்துல நம்ப கூடாது அப்படிங்கிற சில வரைமுறைகள் இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயத்திலையும் யாரையும் நம்பாம இருக்கிறதுனால தான் நம்மளோட வளர்ச்சிகள் சில இடத்துல தடைப்பட்டுருது அப்படின்னா அது மிகையல்ல. வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு தாய் தன்னோட மகன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, ஒரு தந்தை தனது மகள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இது போன்று வந்து ஒரு அண்ணனோ ஒரு தங்கையோ தனது உடன் பிறந்தவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளால சொல்ல முடியாத அளவு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிதைந்து போச்சு. நம்ம என்னதான் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம், என்னன்னே புரியாது. மூணு நேரமும் சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், நல்லா படுத்து தூங்குவான், அவனோட வாழ்க்கையில் அதுதான் பெரிய லட்சியம் அப்படிங்கிற மாதிரியாகவே போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் கண்டிப்பாக இருந்தே தீரும். அந்த காரணத்தை சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கான வழிகாட்டுதல் ஏதோ ஒரு வகையில் இந்த இயற்கை காட்டி கொடுத்துருது. இல்லை எனக்கு என்னன்னே தெரியல, நான் ஏன் பிறந்தேன்னு தெரில, நான் எதுக்காக வளர்றேன்னு தெரில, எனக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாகவே நடக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எதிர்மறையாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கை அத்தோடையே முடிஞ்சு போயிடுது. என்றைக்குமே நம்ம எண்ணங்கள் தான் செயல் வடிவம் பெறும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ரொம்பவே வந்துட்டு சரியான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நான் தொடர்ந்து என் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பிற்காலத்தில் வந்துட்டு இப்படி நல்லவனாக வருவேன், இவ்வளோ பெரிய ஆளாக நான் வருவேன், வரணும் எனக்கான அதுக்கான வழியை காட்டுங்க அப்படின்ட்டு நான் என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனசு நீங்கள் பார்க்குற பாதை எல்லாத்தையுமே பார்க்கும். அதில் எது நல்ல பாதை, இந்த வழியாக போனேன்னா நீ வெற்றி அடைஞ்சிருவே அப்படிங்கிறது அந்த மனசு உங்களுக்கு சொல்லித்தரும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி இருக்க சமயத்தில் அந்த பாதையை வந்துட்டு சரியாக செலக்ட் பண்ணி போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும். எப்போ அப்படின்னா, உங்களோட பெற்றோர்களை ஆசீர்வாதமும் சரி, உங்கள் சுற்றத்தாரோட அந்த ஒரு அன்பும் அரவணைப்பும், இது இரண்டும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட உச்சத்துக்கு போக முடியும். எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நான் என் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப தூரம் ஓடலாம், நம்ம ரொம்ப வேகமாக ஓடலாம், எல்லாத்தையுமே அட்டைனும் பண்ணிடலாம், அச்சீவும் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் வந்துட்டு வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கை ஒரு வெறுமையாக தெரியும். அந்த விஷயம் எதுக்கு எனக்கு அப்படிங்கிறது தான் நான் கேள்வியே. ஏன் அப்படின்னா, பெற்றவங்க கூட இருக்க மாட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜினரி பார்ட், இதுதான் வெற்றின்ட்டு நான் பிளைண்டாக தீர்மானிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கும்போது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யார் என் கூட இல்லை அப்படிங்கிறத விஷயமான விஷயம் என்ன இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்றைக்குமே வாழ்க்கையில் போராடணும், என்னோட குடும்பம், என்னோட சுற்றத்தார், என்னோட நண்பர் அனைவரோடையும் வந்து சேர்ந்து போராடணும், அவங்களுக்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலியமாக நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற வெற்றி தான் ஒரு சரியான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தைகளை வளர்க்குற முறை, அவங்களுக்கு வெற்றினா என்னன்னு சொல்லித்தரதில் வந்துட்டு நம்ம இன்னுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதோ செகண்ட் ரேங்க் எடுக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த வியாபாரமான கல்வி சூழலில் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அடுத்த குழந்தைகளோடு அவங்க எப்படி பழகணும், நல்லொழுக்கங்கள்னா என்ன, எது எது நன்னெறி கோட்பாடுகள்னு அந்த குழந்தைக்கு சொல்லித்தந்து வளர்த்துனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த குழந்தை உண்மையாலுமே ஒரு வெற்றியாளனாக கண்டிப்பாக வர முடியும். படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சொல்லித்தந்துட போகிறதில்ல, நம்மளோட அனுபவங்களும் சேர்ந்து தான் வந்து நம்ம வாழ்க்கையில் பல பாடங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களை நமது வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எப்படி கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சீரழிஞ்சேன், என்னோட சேர்ந்து என்னோட வருங்கால சந்ததிகளும் சீரழியுது அப்படின்னா
இந்தியாவோட கட்டமைப்பு அல்லது கலாச்சார கட்டமைப்புங்கிறது ரொம்பவே பலமானது. இதுல ஒவ்வொரு தலைமுறையும் சீரழிஞ்சுக்கிட்டே வருதுன்னா பிற்காலத்துல இப்படி ஒரு தலைமுறை இருந்ததா அல்லது இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்ததா இப்படி ஒரு பண்பாடு இருந்ததா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா கொண்டு போய் நம்ம நிறுத்திடக்கூடாது. அதுக்காக நம்ம என்னென்ன வந்துட்டு தவறுகள் செஞ்சோமோ அல்லது நமக்கு என்னென்ன நன்மைகள் நடந்ததோ இதையெல்லாம் பட்டியலிட்டு இதில் எந்தெந்த குணங்கள் வந்துட்டு பிற்கால சந்ததிகளுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக கண்ணும் கருத்துமாக இருந்து சரியான வழிமுறைகளை என்னோடய குழந்தைகளுக்கு நான் சொல்லித்தர்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாட்டை அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எடுத்ததுமே ஒருத்தனுக்கு வெற்றி கிடைச்சிருது அவனுக்குன்னா அந்த வெற்றியோட அருமை அவனுக்கு எப்போவுமே தெரியாதுன்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மையான விஷயம், எப்போ ஒருத்தன் தோல்விகளை சந்திக்கிறானோ அப்போ தான் அதிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கிறான். அந்த அனுபவத்தை கற்றுக்கிறது மூலியமாக அடுத்த படிநிலையை நோக்கி அவன் நகர ஆரம்பிக்கிறான். அப்படி ஒவ்வொரு படியாக அவன் தாண்டி கிடைக்கிற வெற்றி மட்டுமே அது உண்மையான வெற்றியாக அவன் வந்துட்டு உணரவும் முடியும். அதே சமயத்தில் அவனால் மற்றவங்களை காயப்படுத்தாமல் ஒரு வெற்றியும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.